படியா இந்த ஊரடங்கு தளர்வு தளர்த்தப்பட்டு இன்றைக்கு பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி தேர்வு நடைபெறதா இருந்தது மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்பொழுது 15ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை தள்ளி வச்சிருக்கிறார் அந்த தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு அனைத்து வசதி செய்து கொடுக்கப்படும் மத்திய அரசுடைய வழிகாட்டின்படி அந்த தேர்வு நடைபெறும் அது தனியார் துறை அதை நாங்கள் நீங்க தான் சொல்ல வேணும் எந்தெந்த துறையில் இருக்குன்னு சொல்லி நீங்க தான் அசோசியேட் வச்சிருக்கீங்க நீங்க குரல் கொடுங்க நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்க உங்களுக்கு குரல் கொடுக்கல தவறு இல்லையா அதுதான் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்திட்டேன் பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் மூலமா தெளிவுபடுத்திட்டேன் எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது ஊடகத்திலையும் வந்திருக்குது இலவச மின்சாரம் என்பது உண்மனச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய கனவு திட்டம் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இருபெரும் தலைவர்களே எங்களுடைய அரசும் விவசாயிகள் நலன் காக்கின்ற அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு எங்களுடைய அரசு நிலைநிற்கும் துணை நிற்கும் பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசுக்கு மத்தியில் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் டெல்டா மாவட்டம் எடுத்தாவே தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தான் வரும் அதெல்லாம் சுமார் 3,25,000 ஏக்கர் பாசனம் வருது அதில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உபகாரம் கொடுக்குறோம் அதாவது சம்பா தொகுப்பு குருவி தொகுப்புலாம் தண்ணி திறந்து விடாத போது கொடுப்பாங்க ஏன்னா நிலத்தடி நீரை பயன்படுத்தி அந்த வேளாண் பணியை மேற்கொள்ள வேணும் பயிர் நடவு செய்யணும் அதற்காக குருவை தொகுப்பு கொடுப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அதான் உரிய நேரத்தில் தண்ணி திறந்து விடணும் ஜூன் 12ஆம் தேதியே டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குருவை சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் திறக்கப்படும் 14 வருஷம் கிடையாது 2011க்கு பிறகு 8 வருஷம் கழிச்சு திறக்கும் தமிழ்நாடு மட்டுமில்ல உலகமே நெருக்கடியில் இருக்குது வல்லரசு நாடுகளே நெருக்கடியில் இருக்குது வளர்ந்து வளர்ந்த நாடுகளும் நெருக்கடியில் இருக்குது எல்லா பகுதியிலுமே இன்னைக்கு கொரோனா வைரஸ் தாகம் அதிகரித்த காரணத்தில் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது இந்தியாவும் ஸ்தம்பிச்சிருக்குது தமிழ்நாடு ஸ்தம்பித்து போயிருக்குது அதே நமக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிதி கொடுப்பதாக தெரிவித்திருக்காங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்துடுது ஆனால் ஏப்ரல் மாதம் மே மாதம் 2 மாதமே மார்ச்சில் 6 நாள் 7 நாள் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் ஜிஎஸ்டி வருவாய் குறைஞ்சி போச்சு சுமார் 35,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று நிதித்துறை சொல்லியிருக்கிறாங்க அதை சரி கட்டுவதற்காக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அதான் சிக்கன நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறோம் பல நடவடிக்கைகளை நாங்கள் அறிவிப்பில் கொடுத்துட்டுக்கிறோம் அதே அரசாங்கம் பல்வேறு வகையில் இந்த இழப்பீட்டை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் வளர்ச்சி பணி எதுவும் குறையாமல் பார்த்துக்கொள்ளும் தமிழகத்துக்கிட்ட வளர்ச்சி பணி எதுவும் குறையாமல் இருந்தால் தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு வளர்ச்சி பணியிலாம் வேலைவாய்ப்பு கிடைக்காது வேலைவாய்ப்பு இருந்தால் தானே மக்கள் வந்து இன்றைக்கு அவளுக்கு கையில் காசு பழங்கும் அதனால அந்த பணியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எந்த விதத்திலும் வளர்ச்சி பணியில் குறையில்லாமல் பார்த்துக்கிறோம் அதே போல இந்த இழப்பீட்டை எப்படி சரி செய்வது என்ற கவனத்திலே கொண்டு அதையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம்